நீலகிரி மாவட்டம் முதகையில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமத்துவ இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நோன்பு துவக்கப்பட்ட நாளிலிருந்து தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று சமத்துவ இப்தார் நோன்பு நிகழ்ச்சி உதகை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உதகை நகர மார்க்கெட் வியாபாரிகள் சங்க செயலாளர் சேகர், தென்றல் காய்கறி வியாபாரிகள் சங்க தலைவர் மணி, சரவணன், ஸ்ரீனிவாசன், கணேஷ் பல சமுதாயத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ரம்ஜான் திருநாளினை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு நேற்று முதல் அத்தியாவசிய பொருட்கள் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளிலும் வழங்கப்பட்டு வருகிறது. அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 28 நோன்பை வந்து ஆண்டவனுடைய அருளால் கடந்து விட்டோம். இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, நம்மளுடைய பள்ளியின் சார்பாக 30 நாட்களும் நாம் வந்து நோன்பு கஞ்சி காய்ச்சி, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சமுதாய மக்களுகளுக்கு மட்டுமல்லாமல் வேற்றுமத நம்மளுடைய தொப்புள் குடி உறவுகளான மாற்றுமத சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இங்கே வந்து தொடர்ந்து இந்த 30 நாளும் வந்து நம்ம வந்து கஞ்சிகளை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த 30 நாட்களும் நம்மளுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் நம்மளுடைய மர்க்கஸ் பள்ளியின் சார்பாகவும் இஃப்தார் நோன்பு இன்னும் அந்த நோன்பு திறப்பு விழாவிற்கு தினசரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்து இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க. அதே போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமத்துவம் நிலைத்து நிற்கணுன்றதுக்காக நம்மளுடைய தொப்புள் குடை உறவுகளான நம்மளுடைய சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களை இன்றைக்கி அழைத்து இந்த இஃப்தார் நோன்பு என்னும் திறப்பு நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்திருக்கிறோம். அவர்கள் இன்று வந்து இந்த இஃப்தார் நோன்பில் வந்து கலந்து கொள்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுமார் ஒரு 200 குடும்பங்களுக்கு நாம் வந்து உணவுப் பொருட்களை, அதாவது பார்த்திங்கன்னா அரிசி, ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்றைய தினம் அவர்கள் வந்து அந்த சந்தோஷமான ஒரு நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏழை எளிய மக்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தேடி கொண்டு போய் அவர்களுக்கு அந்த பொருட்களை விநியோகம் செய்வது என்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமல்ல இறைவன் இதே போல் அடுத்த வருடமும் எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த நோன்பை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.